ஜெயலலிதா அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்றவர் என கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் இரண்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அதிமுகவினர், அமமுகவினர், ஜெயதீபா, திவாகரன் ஆகியோர் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதா என்றாலே அவர் ஒரு இரும்பு பெண்மணி என்பது அனைவருக்கும் தெரியும். அவரது பேச்சாற்றல், அதிரடி பன்முக திறமை ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். இப்படிப்பட்ட ஜெயலலிதாவின் ஆட்சியில் சில குறைகள், விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்கட்சியினரையும் பிரமிக்க வைத்தவர் என்பது கனிமொழி ட்விட்டில் இருந்து நன்றாக தெரிகிறது. ஜெயலலிதா நினைவு தினத்தில் கருணாநிதியின் மகளும் திமுக எம்பியுமான கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், ஒரு பெண்ணாக இருந்து அரசியலில் வெற்றி பெறுவது எளிதல்ல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவரின் இறுதி நாட்களில் அவர் மரணம் தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சைகள் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினமான இன்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் நினைவு கூர்ந்து வரும் நிலையில், திமுக எம்பியும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழியும் ஜெயலலிதா குறித்து ட்விட் செய்திருப்பது அதிமுகவினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.